பார்க்கும்போது வந்து இப்படி தான் போடுவாங்க. கிடையாது. நாங்க இப்ப வந்து இதுக்குள்ள போயிட்டு ஸ்ரீலங்கன்ல எப்படி ஸ்ரீலங்கால எப்படி இருக்கு அப்படின்னு தான் பாக்க போறோம். ரொம்ப ரொம்ப ரீசெண்டா திறந்தது, ரொம்பவே ஃபேமஸா போயிட்டும் இருக்கு. ஆனா ரொம்ப பெருசா கட்டிருக்காங்க, நல்லா இருக்குல்ல. அண்ட் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா கட்டிருக்காங்க. முன்னுக்கெல்லாம் வந்து அந்த பூமரம் வைக்கிற மாதிரியான அதே மாதிரி வந்து அந்த சீட்டிங் ஃபெசிலிட்டிஸோட வடிவாவே கட்டிருக்காங்க. உண்மையாக வந்து எங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ண பிறகு தான் இது ஓப்பன் ஆயிருக்குன்னே தெரிஞ்சுது. எஸ், எங்களுக்கு சில நேரத்தில் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிருவோம். பட் நிறைய பேர் போயிட்டு எல்லாருமே வந்து இது இப்படி திறந்துருக்கு அப்படின்னு சொன்ன அப்புறம் எங்களுக்கே தெரிஞ்சுது. சரி ஓகே, பரவாயில்ல, ஒன் வீக் தான் லேட். கௌஷி மேல வரீங்களா? இந்த சட்டையோடு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமே. உங்களோட ஹைட்டுக்கு போடணும். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஹைட்டுக்கு உடுப்பு போட்டால் இப்படி தான். அதுவும் உண்மைதான். ஆனால் அப்படி தான் தைச்சிருக்காங்க, பெருசாக தைச்சிருக்காங்க. ஸோ நானும் பெருசாக போட்டிருக்கேன். ஸோ கௌஷி பார்த்தியா, இது வந்து நைட் வந்தோம்னு சொன்னால் நல்லா இருக்கும்ல, ரொமான்டிக்காக இருக்குல்ல? எஸ் இது வந்து நாங்க அப்படி இதை மட்டும் புக் பண்ணி எடுக்கலாம். புக் பண்ணி எடுக்கலாம், ஆனா பகல் நேரத்துல இருக்க முடியல, பிகாஸ் வெயிலா இருக்கு. வெயில் ஆனா ஏசி எல்லாம் போட்டுருக்காங்க, பட் வெயில் என்னபடியா கொஞ்சம் கஷ்டம். ஆனா நைட் டைம்ல வரல வரல இருக்கு. ஸோ நாங்கள் வந்து நான்வெஜ் ரைஸ் மீல் எடுத்து வந்துருவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 990 ருபீஸ். எஸ் பட் அதுக்கு வந்து அன்லிமிட்டட் ரைஸ் தருவாங்க. அண்ட் கறி கூட இருக்கு, இந்த கறி கூட வந்துருக்கு. கறி வந்து இவ்வளவுமே வந்து அதுக்குரிய கறி இது இல்லை, இது இவ்வளவும் அதுக்குரிய கறி, இது வந்து பிரியாணிக்குரிய கறி. தேங்க்யூ. ஸோ நாங்கள் கேட்க கேட்க கொண்டு போட்டுட்ருப்பாங்க. ஸோ ஓகே கௌஷி, என்ன பண்ண போறீங்க, சாப்பிட போறீங்களா? எஸ் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு நான்வெஜ் மீல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த நான்வெஜ் மீலோட எல்லாமே வந்துட்டுது. ஸோ நான் வடிவாக கிளியராக சொல்லிடுறேன். பேருந்து அவங்க நிற்பாங்க, நான்வெஜ் மீலோட இவ்வளோ வருதா அப்படின்னு. பட் நான்வெஜ் மீல் வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கான ப்ரைஸில் தான் இருந்துச்சு. 990 ருபீஸுக்கு அன்லிமிட்டட் ரைஸ் கொடுக்குறாங்க. அதோட ஃபிஷ் கறி இருக்குது, முட்டை இருக்குது, மரக்கறி, ரசம், அதுக்கு பிறகு ஒரு வரை இருக்குது, தயிர் இருக்குது. இவ்வளவுமே வந்து நான்வெஜ் மீலோட வருது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அன்லிமிட்டடாக ரைஸ் எடுத்துகிட்டு இதெல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட என்னென்ன ஐட்டம்ஸ் எடுத்தோம்னு சொல்லிடுவோமா? இது வந்து மட்டன் பிரெயின் எங்கள்கிட்ட இல்லாதது, ஆட்டுட்டு இருக்கிறது. ஸோ நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு எங்களுடைய வளர்ப்பம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பிரெயின் கறி சாப்பிட போறேன்னு நம்புறேன். நான் மெனுவில் அதை கண்டோன்னே அடே அப்பா அதை எடுத்துருவோம். ஆனால் எனக்கு வந்து அப்படி இருக்கிறது இல்லை, எனக்கு வந்து சாப்பிட்றது அப்புறம் சாப்பிட்றாங்கன்னு தோணும். பட் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். நீங்களும் ஆசைப்பட்டீங்க தானே. சரி ஓகே, பிரெயின். அண்ட் இது வந்து சிக்கன் பள்ளிப்பாளையம். அது வந்து இந்தியாவில் நீங்கள் போனாலும் இது வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான கறி. ஸோ ஒரு செமி கிரேவி மாதிரி இருக்கும். அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச சிக்கன் 65, கொஞ்சம் பெரிய குவான்டிட்டியாக தான் இருக்குது. எஸ் அது. அண்ட் இது கோலா உருண்டை. ஸோ கோலா உருண்டைன்றது எனக்கு கட்லெட்டா இல்லாட்டினா இது மட்டன் கோலா உருண்டை நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ இதையே எனக்கு பிடிக்கும்ன்ற ஸ்டோரி நான் அப்புறம் சொல்கிறேன். இது வந்து வஞ்சிரம் ஃப்ரை. இது வந்து நான் இந்தியா போனால் மஸ்ட்டாக எடுத்துருவேன் அந்த வஞ்சிரம் ஃப்ரை. அண்ட் இது வந்து மட்டன் பிரியாணி. ஓகே, நாங்கள் வாங்க சாப்பிட்லாம், வாங்க சாப்பிட்லாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு யூடியூப் ஆக்கள வார்த்தை எல்லாத்தையுமே வடிவாக சொல்லுவாங்க. சிக்கன் 65, மட்டன் ஃப்ரை எல்லாம் சொல்லிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டே சமையல் ரெடியாக அவங்கள. ஸோ சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். எனிவேஸ், ஸோ நாங்கள் வந்து இதை போட்டு சாப்பிட்ருவோமா? எஸ். ஸோ நான் வந்து எடுக்க போகிறது வந்து இப்போ முட்டை, முட்டை அப்புறம் மீன். மீன் குழம்பு வந்து இந்தியா படங்கள் எல்லாம் பார்க்கும்போது வந்து இப்படி தான் போடுவாங்க. அதே அதே நல்லா இருக்கும், அதை பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஸோ இந்தியாவில் வந்து இப்படி தான் போடுவாங்க. ரசம் எல்லாத்தையும் இதோட விடவா இல்லை இதோடய ஃபஸ்ட்டை சாப்பிட்ருவா? இதோட எல்லாத்தையும் ஒன்றா விட்டுருங்க. ஓகே ஓகே, வர மீனை பார்த்தீங்களா? இது கிட்டத்தட்ட சமன் லுக் கொண்டு இருக்கு. அதான் நானும் அப்படிதான் யோசிச்சேன். மேபி வந்து சமன் உள்ளுக்கு போறதுக்கு முதல்ல எடுத்து இவங்க கறி காய்ச்சிட்டாங்க. கொஞ்சம் சமன் ஃபிஷ் லுக் கொண்டு தான் இருக்கு. எப்படி இருக்கு? அல்டிமேட் பெஸ்ட்டு. அண்ட் வந்து இவங்களோட ஸ்பைசஸ் எல்லாமே வந்து கடையில் வாங்குறது இல்லையா, இவங்களே வந்து தயாரிக்கிறாங்களா அவங்களோட மசாலாஸை. ஸோ வந்து டேஸ்ட் கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து என்ன ட்ரை பண்ண போகிறேன்னு சொன்னால் இந்த மட்டன் பிரியாணி தான். எஸ். ஸோ மட்டன் பிரியாணி எடுத்து நாங்கள் வந்து வாழையில் தந்திருக்காங்க. நான் பிடிக்கிறேன், நீங்கள் கொட்டும்போது தெரியும்ல.
ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு அண்ட் சிலது வந்து நைட் டைம் பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கலாம். சோ ஓகே இது உண்மையா வேற லெவல் கவுஷம் நல்லா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. அந்த மட்டன் வந்து வேற லெவல்ல சாஃப்ட்டா இருக்கு பாத்தீங்கன்னா தெரியுமா? いや ஆனா ரைஸும் வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி சாஃப்ட்டா நல்லா இருக்குமா இருக்கு. எஸ் எஸ் சோ இது வந்து கோலா உருண்டை. ஃபர்ஸ்டா வந்து இத இடச்சிரலாம். இப்படி இருக்கு. இது எனக்கு இப்படி வந்து இந்த கோலா உருண்டையை பார்த்தேன்னு நான் ஆசைப்பட்டேன்னு சொன்னா, இர்ஃபான் நிறைய இடத்துல போயிட்டு ரிவ்யூ பண்ணும்போது இந்த கோலா உருண்டை எடுத்து இப்படி பிச்சு பார்த்துட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் வாய் விடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கோலா உருண்டை ட்ரை பண்ணுறது. எங்களோட ஊரில் வந்து இதை வந்து கட்லெட்னு சொல்லுவாங்க, அதுவும் இதுவும் வித்தியாசம் தான் நினைக்கிறேன். ஸோ எங்களோட ஊரில் வந்து இது கட்லெட் எண்ணுவாங்க, இந்தியாவில் கோலா உருண்டை எண்ணுவாங்க. இல்லை அப்படி இல்லை, இந்தியாவிலே மேபி கட்லெட் நான் ரிசர்ச் ஒன்று பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு, கிட்டத்தட்ட கட்லட் மாதிரி தான், கட்லட் மாதிரி தான் இருக்கு. இது ரெண்டு பீஸ் கிட்டத்தட்ட 450 ரூபா அப்படி போட்டிருந்தாங்க. அண்ட் உங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஓகே ஸோ ஓகே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போதான் இந்த மாதிரி புது புது ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் எங்களோட ஃபேஸ்புக்கு வந்து இப்போ நான் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஸோ ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதுலேயும் வந்து நிறைய வ்ளாக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ ஓகே எங்களுக்கு இல்லாதது ஆட்டுக்கு இருக்கிறது ட்ரை பண்ணிடுவோமா? ட்ரை பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் தான் எடுத்திருக்கேன். எஸ் ஸோ மட்டன் என்னது, மட்டன் மூளை, மட்டன் மூளை. ஆஹா என்னடா இது டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆஹா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தொட்டே பார்க்குறேன். எனிவேஸ் சாப்பிடு பாப்போ. எஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர், டிஃப்ரெண்ட் ஃபீல், ஒரு ஒரு களி டெக்ஸ்சர் மாதிரி களி டெக்ஸ்சரா இருக்கு. பட் நல்லா இருக்கு, அந்த ஸ்பைசஸோட எல்லாம் போடும்போது நல்லா இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணதுல எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதை வந்து இப்படி வச்சு சொல்லி கொடுத்தார் ஸோ அங்கே போய் நாங்கள் சாப்பிடும்போது அவர் சொன்னார், இங்கே வந்து வடிவேலெல்லாம் வந்து ஷூட்டிங் டைமெல்லாம் வந்து நிறைய கரிய கரியராக வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ நான் உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்த்தா வேறு லெவல் டேஸ்ட்டுக்கும் செம்ம க்ரௌடாக இருக்குது. இந்தியன் ஆக்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க, உங்களோட இந்தியாவில் வந்து இருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ வஞ்சர மீன், பெரிய மீன் துண்டாக இருக்கிறது. இது வந்து அப்படியே அந்த அங்கே இருக்கிற மாதிரி ஒரு அந்த ஸ்லைஸ் அந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது இப்படி இருக்குது. காசி போயிட்டு மேக் பண்ணுறோம், அதுக்கு வந்து பிரெட் க்ரம் எல்லாம் போட்டு நல்லா பொடிச்சு தரோம், நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறார். எஸ் அண்ட் இந்த குப்பண்ணா சாப்பாடு கூட
வேறு லெவல். நான் இந்தியாவில் ட்ரை பண்ணவே இல்லை, பட் இப்போ ட்ரை பண்ண பிறகு இந்தியாவில் போய் கட்டாயம் ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக போய் ட்ரை பண்ண போகிறோம். என்ன கிட்டத்தட்ட 60 மேலே வந்து பிரான்ச்சஸ் இருக்காங்க நிறைய இடங்களில், இப்போ திறந்துட்டு மாறாங்களா? இந்த வஞ்சிரம் ஃப்ரை ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கு. அடுத்தது வந்து இதுக்கு என்ன பேர்? சிக்கன் பள்ளிப்பாளையம். சிக்கன் பள்ளிப்பாளையம். ஸோ நாங்கள் வந்து சிக்கன் பள்ளிப்பாளையம் எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த நேம்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் இப்போ தான் கேள்விப்படுறோம். சிக்கன் பள்ளிப்பாளையம் ரொம்ப ஃபேமஸ், நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். ஓகே சார், ட்ரை பண்ணிடுவோம். நீங்களும் எடுத்து ட்ரை பண்ணுங்க. எஸ், நான் வந்து நிறைய இடத்துல வந்து ட்ரை பண்ணிக்கேன்னு நம்புகிறேன். எஸ், நான் சாஃப்டாக இருக்கேன். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. வீட்டை வந்து எங்கட என்ன சொல்லுவாங்க, அரைச்ச குழம்பு கறி, அந்த ஸ்பைசஸ் லைட்டாக தெரியுது, சரக்கு குழம்பு ஃப்ளேவர்ஸ் லைட்டாக தெரியுது, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அண்ட் வந்து இதில் அந்த ஸ்லைசஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஷ், குட்டியாக ஃபிஷ்ஷை வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்லைசஸில் இருக்குது. ஸ்பைசினஸ் அவ்வளோ ஓவர்லோடடாக இல்லை, நல்லா இருக்கு. ஸோ ஓகே, நாங்கள் வந்து எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம். ஒன்று ஒன்று வேற இருக்குது, குலோப் ஜாமன் வித் ஐஸ்கிரீம், அது வந்து உங்களை மீட் பண்ணுறோம். ப்ளீஸ், நான் ஃபஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச டெசர்ட் வந்தாச்சு, அண்ட் வந்து ஐஸ்கிரீம் அண்ட் குலோப் ஜாமன். என்ன எனக்கு ஒன்றை வச்சுருங்க ப்ளீஸ், பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ண போகிறோம். சில இடங்களில் வந்து சூடாக தருவாங்க, இது வந்து கொஞ்சம் ஐஸில் தான் வச்சு தந்துருக்காங்க. சாப்பிடலாம். அண்ட் வந்து முடிச்சிடலாமா வீடியோவை? முடிச்சிடும். ஓகே, எங்களோட கிரேசிபியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் எல்லாமே கிரேசிபியாண்ட பேரில் தான் இருக்குது, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய். See you guys. நானும் திரு மூர்த்திங்கிறவங்க வந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க. 80s மூர்த்தியினுடைய ஃபாதர் தான் வந்து குப்புசாமி. அவர் வந்து 1960 கடை ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாதாரண லேபராக இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய திறமையினால் தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிட்டாங்க. எல்லாம் குப்புசாமி குப்புசாமின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு மரியாதை நிமித்தமாக குப்பண்ணா குப்பண்ணா அப்படின்னு சொல்லி போட்டு குப்பண்ணான்னு சொல்லி போட்டு அவர் குப்பண்ணா ரெஸ்டாரண்ட்டுன்னு இருந்தது 1960. அதுக்கப்புறம் வந்து அது கிட்டத்தட்ட 83 வரைக்குமே என்னுடைய நண்பர் மூர்த்தி அவர்கள் தனியாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு சொல்லி போட்டு அங்கே ஈரோட்டுக்குள்ளேயே ஒரு இடத்த பார்த்து ஒரு வீட்டை பார்த்து ஒரு பங்களா அங்கே ஆரம்பித்தார். அப்போ பேர் என்ன வைக்கிறது என்ன ஏதுன்னு சொல்லி போட்டு ஒரு சின்ன இது வந்தது. அது பேர் சின்ன குப்பனான்னு வைக்கலாமா அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தராக கேட்டு வந்தாங்க. அப்போ வந்து மூர்த்தியுடைய அம்மாவை கேட்குற போது, எப்போ சின்ன குப்பனா அப்படின்னா சின்னது அப்படின்னா அதுக்கு அது நல்லா இல்லை, அதனால் ஜூனியர்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் ஜூனியர் குப்பனான்னு அதைய மறுவி ஜூனியர் குப்பனா 1983 வந்து ஜூனியர் குப்பனாவாக மாறிச்சது. குப்பனா இன்னுமே இருக்குது அந்த ஹோட்டலில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.